எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டென்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் டென்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இன்றைக்கி டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நீங்களும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எதையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபிசியோ ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறேன் இன்றைக்கி நம்ம டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுலேயும் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டென்ஷன் ஏன் சொல்கிறோன்னா அதை வந்து ஃபார்ம் என்னென்னா டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இது வந்து ஒரு நர்வ் ஸ்டிமுலேஷன் தான் ஓகேவா இது வந்து ரொம்ப கம்மியான கரண்ட் இருந்தாலும் ஒர்க் ஆகும் பேட்ரியில் கூட இது ஒர்க் ஆகும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெயினை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அதாவது எப்படி பெயின் குறைக்குது அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கிறீங்கன்னா இது வந்து பெயின் கேட் தேரின்னு நம்ம ஒரு தேரி சொல்லுவோம் சொல்லப்போனால் ஃபிசியோவில் இது ஒரு பெயின் கில்லர் ஓகேவா அப்படி வச்சுக்கலாம் பெயின் கில்லர் டேப்லெட் எப்படி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டென்ஸுன்னு வச்சுக்கலாம் ஃபிசியோ ரிலேட்டடில் அவ்வளோதான் அதே மாதிரி இதில் மூணு டைப் இருக்குது மூணு டைப் ஆஃப் டென்ஸ் மிஷின் இருக்குது என்னென்ன டென்ஸுன்னு நம்ம பார்த்தோன்னா ஹை ஃப்ரீக்வன்சி டென்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி டென்ஸ் பர்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னு மூணு டென்ஸ் இருக்குது ஓகேவா இது இல்லாமல் இந்த டென்ஸ் மிஷினை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப வழி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு வந்து ஆம்பிடேட் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த சுகர் அதிகமானனாலேயோ இந்த மாதிரி கால் கால்லாம் வெட்டிடுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து கால் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு கால் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டென்ஸ் வச்சோன்னா நல்லாவே ரிலீஃப் இருக்கும் அதே மாதிரி ரெஃபர்டு பெயின் இந்த மாதிரி வேறு ஒரு இடத்துல வலி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வலி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வைக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆனப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துக்கிட்ட வலி ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நம்ம டென்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்த பிறந்ததுக்கப்புறம் வலி ஏதோ ரொம் கொஞ்சம் நாள் ஆகி வலி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கும் இது கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் பெயின் யாருக்கெல்லாம் இருக்குதோ மேக்சிமம் ஆஃப் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டே டேஞ்சர்னு சொல்ல முடியாது இதோட காம்ப்ளிகேஷன்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து வலி குறைக்குது அப்படின்ட்டு சில பேர் என் ஏங்கிட்டெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது அதிகமாக வைங்க ரொம்ப அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மசாஜர் தான் இது வந்து கரண்ட்டும் கிடையாது எதுவும் கிடையாது இது ஒரு இட்ஸ் லுக் லைக் ஏ மசாஜர் ஓகேவா மசாஜ் பண்ணி ஓவராக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடம் ரெட்னஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும் அதை வந்து பேர்ன்ஸுன்னு சொல்லுவோம் காயம் மாதிரி ஆகிடும் அது வந்து அதிகமாக வச்சா ஆகும் அதனால் ஒரு லெவல் உங்களுக்குன்னு தெரியும் வலி அதிகமாக இருந்ததுன்னா அந்த லெவலில் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள் வலி அதிகமாக இருந்தாலும் ஒரே லெவல் தான் கம்மியாக இருந்தாலும் ஒரே லெவல் தான் உங்களால் எவ்வளோ தாங்கிக்க முடியுமோ அந்த லெவல் வைங்க அதை தாண்டி வைக்கலாம் ஓவர் டோசேஜ் கொடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நினச்சா வலியும் அந்த அளவுக்கு குறையாது வலி குறையும் பட் உங்களுக்கு அது இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்கன்னா முதல்ல பார்த்தோன்னா கார்டியாக் பேஷண்ட் யாருக்கும் வைக்கக்கூடாது யாருக்கும் வைக்கக்கூடாதுன்னா ஏன்னா கார்டியாக் அதாவது அந்த கையிக்கு பக்கத்தில் அந்த சைட்லலாம் வைக்கக்கூடாது மற்றபடி ஏன் அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது வேல்வு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு வந்து வால்வ் வந்து மெட்டலில் இருக்கும் க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகி மூணு அதனால் அந்த சைடு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அது இல்லாமல் சில பேருக்கு பேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க அந்த சைடில்னால் வைக்கக்கூடாது ஓகேவா மேக்ஸிமம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா வைக்கக்கூடாது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க வைக்கணுமா வைக்க வேணாமான்றது உங்கள் கண்டிஷனை பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து இந்த டென்ஸை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி ஏதாவது ப்ளீடிங் ஆகிறவங்க அதாவது இப்போ எதாவது கை கட்டாகி வலி இருக்குது எரியுது இரத்த காயம் ஏதாவது இருக்கிறவங்களுக்கு இந்த டென்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம எங்கே டென்ஸ் இந்த மிஷின் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஏதாவது வெளியில் காயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த டென்ஸ் வந்து வைக்கக்கூடாது அதே மாதிரி மவுத்துக்கிட்ட இந்த கண்ணு கிட்ட இந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி டென்ஸை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ரொம்ப எலாபரேட்டடாக நம்ம வீடியோ எல்லாமே லென்த்தாக போயிட்டுருக்குன்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி டென்ஸை கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி சொல்லியிருக்கேன் நம்ம இதே மாதிரி ஷார்ட்டாக சொல்லலாமா இல்லை லாங்காக லென்த்தாக சொல்லலாமா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம இமேஜாக ஒரு ஒரு விஷயத்தையும் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் அண்ட் தல் பாய்